முன்னாடியும் நீ கஷ்டப்பட்டுதான் அந்த மொமெண்ட் நீ என்ஜாய் பண்ணல. எல்லா நெகட்டிவ் தாட்ஸுமே பக்கத்துல யாருமே இல்ல, நீ தனிமையில இருக்க, நீ ஃப்ரீயா இருக்க, அப்படின்னா தான் இது எல்லாமே வரும். நல்லா இருக்கிறேன்னு நினைச்சதான் நாளைக்காவது அட்லீஸ்ட் நல்லா இருக்கும். எவ்ரிதிங் ஷுட் பி தேர், அதுக்கு ஒரு டைம் வரும். இப்படி வந்துட்டு போவோம். மறந்துடுங்க, அதெல்லாம் விட்டு விலகிடுங்க. ஸோ புதிய வாழ்க்கையை தொடங்க, பழசையும் நினச்சிட்டு இருக்காதுங்க. கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் நினச்சி பார்க்கணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுன்றதையும், நம்ம கஷ்டத்துக்குள்ளாக்கணவங்களையும், நம்ம எந்த மாதிரியான தவறான முடிவுகளை எடுத்ததையும் ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, நம்மளே செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்கணும். இதை நினச்சி பார்க்கலாம், அவன் மனுஷனே கிடையாது. அவனோட பழசை யாருமே வந்து அசைப்படலை, நான் வந்த பாதையை மறந்துட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக மனுஷனாகவே இருக்க முடியாது. ஏன்னா அந்த மெமரிஸ் தான் வந்து அவனை கிரியேட் பண்ணும். கிரியேட்டிங் மெமரிஸ் அண்ட் திஸ் மெமரிஸ் கிரியேட்டர்ஸ். உங்களோட பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயங்களை அது மெமரிஸா நம்ம கேரி பண்ணிட்டு தான் இருக்கு. சம்டைம்ஸ் ஒரு ரிவெஞ்ச் ஆட்டிடியூட் ஒன்னு ஒரு சில பேருக்கு இருக்கும். ஒரு நண்பனோ இல்ல ஏதோ ஒரு தோழியோ நம்மளுக்கு ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கும், அதையே நம்ம நினைச்சு ஆசைப்பட்டுட்டே இருப்போம். அப்படி சொல்லிட்டான்ல, அப்படி பண்ணிட்டான்ல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தான் ஆக்சுவலாக விட்டு விலகணும். வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு போகும். இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறனால நம்மளுக்கு வந்து நம்மளோட இன்னர் பீஸ் தான் போகும். நம்மளோட மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அரகன்சி தான் ஜாஸ்தியாக கிரியேட் ஆக போகுது. தவிர அதை எந்த விதத்துலையும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை மூவ் ஆன் பண்ண போகிறது. ஸோ அந்த மெமரிஸ் கண்டிப்பாக நம்மளை அழிச்சிடும். அண்ட் சில மெமரிஸ் ரொம்ப அழகாகவே இருக்கும். அந்த மெமரிஸ் விட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு நீங்கள் சொல்ற சில சமயம் புது லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். அந்த புது லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துக்கோ ஏதோ ஒரு சம்பவமோ ஏதோ ஒரு டயலாகோ ஆல்வேஸ் ஹிஸ்ட்ரி ரீரிட்டன் மாதிரியோ இல்லை ரிப்பீட்டுன்ற மாதிரியோ நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த தேஜாவு மாதிரி ஏற்கனவே நடந்ததே, இல்லை இந்த மாதிரியான சம்பவங்கள் எனக்குள்ள ஆல்ரெடி நான் வாழ்ந்துருக்கேனே அப்படின்னு மாதிரி தோணும். ஒரு ஞாபகம் வரும், ஆமால த சேம் பிளேஸ், த சேம் வேர்ட், the same situation, the same scenario have already happened with that person. யார மறக்கணும் நினைக்கிறனோ அந்த பர்சனோட எனக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு. அண்ட் சில மெமரிஸ் எப்படின்னா சிச்சுவேஷன்ஸா நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை ஒரு வேர்டை சொன்னா பிடிக்காது, இல்ல ஒரு வார்த்தையில நம்மளை டிகிரேட் பண்ணா பிடிக்காது, இல்ல சில விஷயங்கள் நம்மளுக்கு திருப்பி திருப்பி ஆழமா ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதே விஷயத்த திருப்பி இங்க நடக்கும், எதனால நம்மளுக்கு சண்டை வந்தது, இல்ல எதனால நம்ம பிரிஞ்சோம், எதனாலலாம் இந்த சிச்சுவேஷன், இந்த பாஸ்ட்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து பாருங்க, அங்கே நடந்தது அது ஒரு மெமரியாக மட்டும் இல்லாமல் ஒரு ஹூண்டிங்காக ரணமாக உள்ளே இருந்துட்டு கிடக்கும். அதே விஷயம் இங்கே இன்னொரு ரிலேஷன்ஷிப் புதுசாக கிடச்சிருக்கு பாருங்க, அங்கேருந்து வரும்போது இதுதான்டா எனக்கு நடந்தது, இதை எனக்கு விட்டு விலகணும் அப்படின்னு நினச்சா மறுபடியும் அதே வார்த்தையை நான் திருப்பி கேட்குறேனே அப்படின்னு தோணும். அப்போ நம்ம ஒன்று ரெண்டு முறை சொல்லுவோம், இந்த மாதிரி பேசுனா எனக்கு பிடிக்காது, இதை சொல்லாது அப்படின்னு. அது சொல்லாதது ரீசன் என்னன்னா அந்த மெமரிஸும் சேர்ந்து கொள்ளுது, இந்த வார்த்தை மட்டும் இல்லை. அதனால தான் சம்டைம்ஸ் அந்த மெமரிஸ் நம்மளை சேட் ஆகிக்கிட்டோம். திடீர்னு நம்ம பிளாங்க் ஆகும் ஒரு மெமரிஸில். எனக்குலாம் அது மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. அது அந்த ஞாபகங்கள் ஆக்சுவலாக சம்டைம்ஸ் அது பெயின்ஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்கும், சில டைம் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான ஃபீல். அது போஸ்ட் போடுறது நல்லது தான். ஈவன் அந்த ஃபுட்டு இங்கே போனேன், இந்த ட்ராவலை எல்லாத்தையும் நீங்கள் போஸ்ட் போடுறது நல்லது தான். ஆனால் அது போஸ்ட் போட்டுகிட்டே இருக்க போகிறாங்க. இந்த போஸ்ட் போடுறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சோ இல்லை 5 வருஷம் கழிச்சோ போஸ்ட் தான் நம்மளுக்கு பெரிய மெமரியாக இருக்கு. ஐ லிவ் தட், அந்த இடத்துல நான் இருந்தேன். இதெல்லாம் நம்ம போடாமல் இருந்தால் மேபி இப்படி வெறும் ஞாபகங்களில் எவ்வளோ ஜிபி ஸ்டோர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது மறுபடியும் ரிக்லெக்ட் பண்ணோம், அகெயின் தேர் கமிங் டு த ப்ரெசென்ட்ல அந்த மொமெண்ட் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. போஸ்ட் போடுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ். ஆனால் எது தப்பு அப்படின்னு சொல்லுவோன்னா போஸ்ட் போட்ட பிறகும் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் லைக் போட்டா, எத்தனை பேர் கமெண்ட் போட்டா அப்படின்னு பார்க்கறது தான் தப்பு. போஸ்ட் போடுறதே தப்பு கிடையாது, மெமரிஸ் அதில் கிரியேட் பண்ணுறதும் தப்பு கிடையாது. இல்லை, வி வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அன்டில் வென் திஸ் மொமெண்ட் வில் பிகம் அ மெமரி, டோன்ட் வேல்யூ இட் அப்படின்றது. மெமரிஸ் வந்து பாஸ்ட் தான் ஆக்சுவலி, இப்போ அது பாஸ்ட் டென்ஸ் தான், பாஸ்ட் தான் அது மெமரிஸ். ஆனால் அது எப்படி ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அந்த மெமரிஸில் ஒரு விஷயம் யோசிச்சுப்போம். ஒரு ரெண்டு பேர் சேர்ந்ததோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு சம்பவங்களோ இதெல்லாம் தான் மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் லவ் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன், ஆஃப்டர் பிரேக்கப் ஒரு மெமரி ஒன்று வரும். எல்லாருமே இந்த 90% ஆஃப் தாட் ப்ராசஸ் இது தான். நான் மட்டும் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நான் மட்டும் அவங்களையே நினச்சிட்ருக்கேன். இந்த நினப்பு கொஞ்சமாக தான் அவங்களுக்கு வராதான், நான் அந்த சிந்தனை எனக்கு இந்த மெமரி வந்து இப்படி கொண்டுட்ருக்கேன், அவங்களுக்கும் இதே மெமரி என்றைக்காவது வராதா அப்படின்லாம் தோணும். ஏன்னா எனக்கு நடந்த அதே சம்பவங்கள் தான் நான் அவங்களுக்கு நடந்தது. நானும் அவ்வளோதான் வெளியே போனேன், இல்லை நானும் அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் போகணுமோ இல்லை ஒரு காரில் டிரைவ் பண்ணுமோ இந்தந்த இடத்தெல்லாம் ட்ராவல் பண்ணேன். அப்போ நான் இதை பாஸ் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வருது, அவளும் இதே இடத்த பாஸ் பண்ணும்போது என் ஞாபகம் வருமா வராதா அப்படின்னு தோணும். அது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எப்படி வேணாலும் வச்சுதான் மெமரிஸ். அடுத்தது அங்கிருந்தும் வரும், அவங்களுக்கும் ஞாபகம் வராம இருக்காது, வரும், அதான் மெமரிஸ். மறுபடியும் இந்த இடம் இருக்கும், நான் இருக்க மாட்டேன்,
அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும், நான் இருக்க மாட்டேன். ஒரு இடம் பார்க்கும் போதெல்லாம் ஞாபகங்கள்ல இருக்கும், நம்ம இருக்க மாட்டோம். இவ்வளவுதான் மனசை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இது ஒரு மென்டல் இல்னஸ், இது மோசமான மென்டல் இல்னஸ்லயே இருக்கிறதுலயே அதுபடியே ஓவர் திங்கிங்ல வரப்போறது என்ன அப்படின்னா மெமரிஸ் தான். மெமரிஸ்னா தான் வந்து அவனோட ஓவர் திங்கிங். இப்ப ஓவர் திங்கிங்ல நிறைய விஷயங்கள் ஓவர் திங்கிங் இருக்கு. ஒன்னு வந்து அவனோட ஃபியூச்சரை பத்தி, இன்னொன்னு வந்து பிஸ்னஸை பத்தி, அடுத்த மாசம் ரெண்ட்டு, கரண்ட் பில்லு, ஃபேமிலி கமிட்மெண்ட், இதெல்லாம் பத்தி. இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஓவர் திங்கிங்னா. அதிகப்படியான ஓவர் திங்கிங் எங்க இருக்கு அப்படின்னா அவனோட மெமரிஸ் தான் ஓவர் திங்கிங். நல்லா இருந்தது இல்ல, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளா சொல்றேன், 5 வருஷம் முன்னாடி நல்லா இருந்த மாதிரி நம்ம மனசு சொல்லும். ஆனா 5 வருஷம் முன்னாடியும் நீ கஷ்டப்பட்டு தான் இருந்த, அந்த மொமெண்ட் நீ என்ஜாய் பண்ணல. 10 வருஷம் முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்தது இல்லை அப்படின்னு யோசிப்பேன். அப்போ நீ கஷ்டப்பட்டு தான் இருந்த, நீ அந்த மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணல. பெருக்கறல இதை ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த மொமெண்ட் நல்லா இருந்த மாதிரியே யோசிப்பேன். இது இந்த ப்ரெசன்ட் கூட ஒரு நாள் மெமரிஸா மாறும். அகைன் முன்னாடி நல்லா இருந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதில் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்றது என்னன்னு, இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு நினைச்சாதான் நாளைக்காவது அட்லீஸ்ட் நல்லா இருப்போம். சிம்பிள் அஸ் தட். நம்ம இந்த மெமரிஸில் இந்த ஓவர் திங்கிங்கில் நம்ம சொல்கிற ஒரு விஷயம், அது நல்லதாக நினச்சா நல்லது தான், அதையே வந்து நம்ம நெகட்டிவாக போயிடக்கூடாது. இப்படிலாம் பண்ணிட்டாங்க இதெல்லாம், நம்மளுக்கு வேலை இருக்குது, அடுத்தது ஒரு வேலை இருக்குது, நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த ஓவர் திங்கிங் எப்போ வரும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஃப்ரீ, மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, ப்ளஸ் நீ பண்ணுறதுக்கு எதுவும் வேலை இல்லை, உனக்கு இப்போ போகணும், வெளியே போகணும், இல்லை இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு இல்லைனா தான் நீ டம்ப் பண்ணி ஓவர் திங்கிங்லேயே இருப்பேன். அகைன் இந்த மெமரிஸ் எல்லாம் உனக்கு வரும். இட்ஸ் லைக் எல்லா தாட்ஸுமே அப்படி, எல்லா நெகட்டிவ் தாட்ஸுமே உன் பக்கத்தில் யாருமே இல்லை, நீ தனிமையில் இருக்க, இல்லை நீ ஃப்ரீயாக இருக்க அப்படின்னா தான் இது எல்லாமே வரும். எவ்ரி திங் ஷுட் பி தேர், அதுக்கு ஒரு டைம் வரும், இப்படி வந்துட்டு போவோம். இந்த சிகரெட் பிடிக்கிற ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லட்டுமா, எல்லாமே ஒரு ஒரு டைமுக்குன்னு வச்சுருக்காங்களே, இவ்வளோதான் லைஃப். அதை மாதிரி தான் இந்த மெமரிஸுக்குமே ஒரு டைம் வச்சுருக்கானுங்க, ஓவர் திங்கிங் ஒரு டைம் வச்சுக்கிறானுங்க, ராத்திரி எனக்குன்னு யாருமே இல்லைன்னு புலம்புறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கிறானுங்க, எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் வேலை இருக்கிற போது இதெல்லாம் பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஈவன் ஸ்டார்டிங் லெவலில் வந்து டைம் கொடுப்பாங்க, எல்லாமே நம்ம வெளியே போகிறது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி இருப்பான், கொஞ்சம் பிஸியாக இருப்பான். இப்போ லவ் போயிட்ட மாதிரியும், நீ எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும், டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரியெல்லாம் தோணும். ஆக்சுவலாக நீ சந்தோஷப்படணும், இப்போ தான் அவன் உருப்பிட்டு இருக்கான், ஓடுறான், வருமானம் வேணும்னு நினைக்கிறான், அதனால அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. லவ் இஸ் அ கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட்டுக்காக தான் அவன் ஓடுறான். ஸோ இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்துட்டு பார்த்துக்கிறது கிடையாது. நல்லா பார்த்துக்கணும்னா வெளியே போயிட்டு சம்பாரிச்சுட்டு நல்லா பார்த்துக்கணும், அந்த நெசசிட்டி நீட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுதான் சொல்கிறேன், லவ் இஸ் அ கமிட்மெண்ட். எந்த இயரை இப்போ நான் போய் மாற்றினேன், எந்த பாஸ்ட்டை போய் நான் மாற்றணும் நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு விஷயமும் நடக்க நடக்க நான் மோல்ட் ஆகிட்டு தான் இருந்தேன். எனக்கு ஒன்றும் கான்ஃபிடன்ட் லெவல் பில்ட் ஆகிட்டே தான் இருந்தது. வாட்ஸ் நெக்ஸ்ட், இப்படியே போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு மெமரியும் இங்கே வந்து நம்மளை வந்து மறக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட என்னால் மறக்க முடியாது. எனக்கு அது உள்ளுக்குள்ளே அதில் தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டணும், நம்ம எல்லாம் வைராக்கியமாக சுற்றிட்டு இருக்கோம், வாழ்ந்தாலும் சில டைம் காட்டிடக்கூடாது. இங்கே கானில் தான் இருக்கிறானுங்க, எதுக்கு வாழ்ந்து காட்டிட்டு என்ன பண்ண போற, வாழ் சந்தோஷமா, வாழ் இப்போ இருக்கிறத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழ். மெமரிஸ் மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு பாஸ்ட்டை பத்தி யோசிச்சுட்டு நீ அதே இடத்துல இருந்தனா ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. எஸ் மெமரிஸ் பாஸ்ட் ரொம்ப வர்ஸ்டா இருக்கு, எஸ் உன்னை விட கேவலமா இருக்கு, ஆனா என் பிரசன்ட் உன்னை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு, ஃபியூச்சர் உன்னை விட பெஸ்டா இருக்கும், இவ்வளவுதான். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போனமே தவிர, அதை விட்டுட்டு என் பாஸ்ட் இப்படி ஆயிடுச்சு எனக்கு போச்சுன்னா, நான் போச்சுன்றதை நினைச்சதில்லை, எதெல்லாம் இருக்குன்றதை பத்தி தான் நான் யோசிச்சேன்.